பெயர் திருக்குறானில் 2வது அத்தியாயத்தின் 98வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. மன்கான அதுவுன் லில்லாஹி வ மலாயிகத்திஹி வ ருசுலிஹி வ ஜிப்ரீல வ மீகால ஃப இன்னல்லாஹ அதுவுன் லில் காஃபிரீன். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் மீகாயிலிடத்திலும் யார் பகைமை பாராட்டுகின்றார்களோ அவர்களோடு அல்லாஹ் பகைமை பாராட்டுகிறான் என்கிற ஆயத் திருக்குறானிலே இறக்கி அருளப்பட்டிருக்கிறது. அவர்களெல்லாம் நிராகரிப்பாளர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த ஆயத்தில் மீகாயில் ஜிப்ரீல் என்ற இரண்டு வாசகத்தை அல்லாஹ் பயன்படுத்தி இரண்டு வானவருடைய பெயர்களை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். ஏன் அல்லாஹ் இந்த பகைமையை குறித்து இங்கு சொல்கிறான் என்றால், உபரியாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, யூதர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பெயரை கேட்டாலே பிடிக்காது. ஏன் பிடிக்காது? நாங்கள் எதிர்பார்த்திருந்த இறை தூதருக்கு மாற்றமாக முஹம்மது இடத்திலே வந்து அவர்தான் இறை தூதர் என்று சொன்னாரே, அவர் எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வது? ஜிப்ரீலை கண்டாலே ஆகாது. யாருக்கு? யூதர்களுக்கு. மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமூகத்திற்கு வேதனையை கொண்டு வந்தவர் என்றும், மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமூகத்தில் அவ்வப்போது பனு இஸ்ராயுடைய நடவடிக்கைகளை சுட்டி காண்பித்தார் என்ற அடிப்படையிலும் யூதர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்டால் பிடிக்காது. மீகாயில் மீது அவர்களுக்கு மிகப்பெரிய பிரியம். அவர் பர்க்கத்தை கொண்டு வருகிறவர், மழையை கொண்டு வருகிறவர், வளத்தை கொண்டு வருகிறவர் என்றெல்லாம் மீகாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மீது அளப்பெரிய பிரியமுடையவர்கள் யூதர்கள். ஆகவேதான் அல்லாஹ் ஜிப்ரீல் இடத்திலும் மீகாயிலிடத்திலும் யார் வேறுபாடு கற்பித்து பகைமை பாராட்டுகிறார்களோ அவர்கள் நிராகரிப்பாளர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அடுத்து திருக்குறானில் அல்லாஹ் வேறு ஏதாவது மலக்குமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் சொல்லுகிறானா என்றால், நரகத்தினுடைய காவலாளிகளாக 19 மலக்குமார்களை அல்லாஹ் சொல்லுகிறான். அதில் ஒருவருடைய பெயர் மாலிக் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமின் திருக்குறானிலே சொல்கிறான். 43வது அத்தியாயத்தின் 77வது வசனம். நரகத்திலே கிடக்கிற மக்கள் வேதனை தாங்காமல், கஷ்டங்கள் தாங்காமல் அவர்கள் மாலிக் என்ற நரக காவலாளியை அழைத்து, எங்களுக்கு மரணம் தந்து விரட்டுமே, நாங்கள் இப்படியே மரணித்து போக வேண்டுமே, எங்களுக்கு மரணமும் இல்லாமல், எங்களுக்கு ஒரு வாழ்வும் இல்லாமல், இப்படி நாங்கள் நொந்து நாங்கள் மிகப்பெரிய கஷ்டத்திற்கும் சோதனைக்கும் நாங்கள் ஆளாகி விடுகிறோமே என்று நரகவாசிகள் அழைத்ததை அல்லாஹ் 43வது அத்தியாயத்தின் 77வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வனாதௌ யா மாலிக் லியக்லி அலைனா ரப்புக கால இன்னக்கும் மாகிதூன், எங்களுக்கு மரணம் உண்டாகட்டுமே, ஏன் எங்களுக்கு இந்த கொடுமை, ஏன் எங்களுக்கு இந்த வேதனை என்று மாலிக் என்ற ஒரு நரக காவலாளியை நரகவாசிகள் அழைத்து, அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு மரணத்தை தர சொல்லுங்கள் என்று பரிந்துரை செய்ததாக இந்த வசனத்திலே பார்க்கிறோம். அப்ப மாலிக் என்ற பெயருடைய ஒரு மலக்கும் உண்டு. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மலக்கினுடைய பெயரை சொல்கிறார். அவருடைய பெயர் என்ன? இஸ்ராஃபீல். இந்த இஸ்ராஃபீல் என்ற மலக்கினுடைய வேலை என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சொல்கிறார், எனக்கு எப்படி மகிழ்ச்சி வரும், எனக்கு எப்படி சந்தோஷம் வரும். இஸ்ராஃபீல் என்ற அந்த வானவர் சூர் என்று சொல்லப்படுகிற ஒரு அபய குரலை, அபய ஒளியை, கூம்பு போன்று வடிவத்தில் இருக்கிற ஒரு அபய ஒளி எழுப்பக்கூடிய ஒரு சங்கை தன்னுடைய கையிலே வைத்து கொண்டு அதை தினந்தோறும் துடைத்து கொண்டு மிக உன்னிப்பாக கவனித்து வருகிறாராம். அல்லாஹினுடைய கட்டளை எப்பொழுது வரும் இதை ஊதுவதற்கு? அவர் ஒரு ஊது ஊதினால் வானத்திலும் பூமியிலும் உள்ள அல்லாஹு நாடி அனைவர்களும் மூர்ச்சியாகி விடுவார்கள். உலக அழிவு நாளுக்குரிய அறிகுறி அது. இரண்டாவது சூர் ஊதினால் இறந்தவர்களெல்லாம் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள். இந்த சூர் ஊதுகிற பொறுப்பு யாருடைய கையில் இருக்கிறது என்றால், இஸ்ராஃபீல் என்ற ஒரு வானவருடைய கையில் இருக்கிறது. அவருடைய பெயர் அது. சூர் ஊதுகிற பொறுப்பு அவரை சார்ந்தது. அவருக்கு வேறு எந்த பொறுப்பும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து வானவருடைய பெயர்களை குறித்து நமக்கு சொல்லும் பொழுது, சுவனத்தினுடைய காவலர்கள், சுவனத்தினுடைய மலக்குமார்கள், ரிவான் என்ற மலக்குமார்கள், சொர்க்கத்தினுடைய காவலாளிகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து கபர்களிலே இறந்தவுடன் கேள்வி கணக்கு கேட்கப்படுகிற மலக்குமார்களுக்கும் பெயர் உண்டு. அது என்ன பெயர்? முன்கர், நக்கீர் என்ற மலக்குமார்கள் உண்டு. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு சில மலக்குமார்களுடைய பெயர்களையும் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹும் அவனுடைய திருக்குறானிலே ஒரு சில மலக்குமாருடைய பெயர்களை நமக்கு கற்பித்து தந்திருக்கிறான். நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் இஸ்ராயில், அஸ்ராயில் என்றெல்லாம் உயிர் பறிக்கும் மலக்கு
என்று நாம் எல்லாம் தப்பும் தவறுமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம ஒரு சில மலக்குமாரிகளுக்கு பெயர் வைத்து இவர் அந்த பணியை பார்ப்பார், இந்த பணியை பார்ப்பார் என்றெல்லாம் தப்பும் தவறுமாக நினைத்து வைத்திருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த மலக்குமார்கள் என்பவர்கள் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஒரு வித்தியாசமான படைப்பு, அதை நம்புவதுதான் ஈமானின் அடிப்படை. அந்த வித்தியாசமான படைப்பில் இருக்கக்கூடிய அந்த வானவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வருவதற்கு முன்னால் இருக்கிற யூதர்கள், முன்னால் இருக்கிற சமூக மக்கள் எல்லாம் பெண்களுக்கு பெயர் வைப்பதை போலவே வானவர்களுக்கும் பெயர் வைப்பார்களாம். அந்த வானவருக்கு இந்த பெண் இந்த பெயர், இந்த வானவருக்கு இந்த பெயர் என்றெல்லாம் வானவர்களுக்கு பெயர் வைத்து அல்லாஹு கூறாத, அவருடைய தூதர்கள் கூறாத ஒரு சில காரியங்களை, வானவர்களின் மீது ஒரு சில பொய்யான பெயர்களை வைத்து அழைக்கிற பழக்கம் மனித சமூகத்திலே இருந்ததை அல்லாஹ் சுட்டி காண்பித்து அந்த செயல் கூடாது என்று அல்லாஹ் கண்டிக்கிறான். 53 அத்தியாயத்தின் 27 வசனம். வீணாக நாம கற்பனை செய்து மலக்குமார்களுக்கு எந்த பெயர்களையும் வைத்துவிடக் கூடாது என்பதை இந்த ஆயத்தினோடாக அல்லாஹ் நமக்கு விளக்குகிற ஒரு உண்மை. இன்னல்லதீன பில் ஆகிரா, யார் ஈமான் கொண்டு முஸ்லீமாக யார் ஈமான் கொண்டு மறுமையை அஞ்சி வாழ்கிறார்களோ அவர்கள் மறுமையை குறித்து நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிறார்கள். யார் முஸ்லீமாக இல்லாமல் ஈமான் கொள்ளாமல் மறுமையை குறித்து நம்பிக்கை கூட இல்லாமல் இந்த உலகத்தில் யார் வாழுகிறார்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? லா யுஸம்மூனல் மலாயிக்கத்தை தஸ்மியத்தில் உன்சா, பெண்களுக்கு பெயரிடுவதை போல மலக்குமார்களுக்கு அவர்கள் பெயரிடுகிறார்கள். யார் அவர்கள்? மறுமையை நம்பாதவர்கள், முஸ்லீமாக இல்லாதவர்கள், தாண்டோட்டித்தனமாக உலகத்திலே வாழக்கூடியவர்கள். அல்லாஹு சொல்லாமல், தூதர்கள் சொல்லாமல், இவர்களாக கற்பனை செய்து மலக்குமார்களுக்கு பெயரிடுகிற ஒரு பழக்கத்தை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் கண்டிக்கிறான். அன்பா அந்த சகோதரர்களே, இப்ப நாம் பார்த்த விஷயம் ஒரு 3-4 விஷயத்தை பார்த்தோம். மலக்குமார்கள் ஒலியால் படைக்கப்பட்டவர்கள், அவருக்கு இறக்கைகள் இருக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 600 இறக்கைகள் இருந்திருக்கிறது. மலக்குமார்களுக்கு நாம பெயரிடுவது தவறு. மாலிக் என்ற ஒரு மலக்குண்டு, ஜிப்ரீல் என்ற ஒரு மலக்குண்டு, மீகாயில் என்ற மலக்குண்டு, ரிலுவான் என்ற மலக்குண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கார், முன்கர் நக்கீர் போன்ற மலக்குகள் உண்டு. அன்பார்ந்த சோழர்களே, அல்லாஹ்வினுடைய அரிசி எங்கே இருக்கிறது? அல்லாஹ்வினுடைய அரிசி எங்கே இருக்கிறது? 7 வானம் இருப்பதாக இஸ்லாம் நம்மை நம்ப சொல்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தில் 7 வானங்களை தாண்டி சென்றிருக்கிறார். 7 பூமிகள் இருக்கிறது. இந்த 7 வானங்களையும் தாண்டி, பிரம்மாண்டமான நரகத்தையும் தாண்டி, அதைவிடவும் பிரம்மாண்டமான சொர்க்கத்தை தாண்டி, அந்த சொர்க்கத்திற்கு மேல் அல்லாஹ்வினுடைய அரிசி இருக்கிறது. அதற்கு மேல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கிறார். சொர்க்கத்தினுடைய அளவை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, சொர்க்கம் 100 படித்தரங்களை கொண்டது, 100 ஸ்டேஜ், 100 பகுதிகள் உண்டு சொர்க்கத்தில். ஒவ்வொரு மனிதனுடைய இபாதத்துகளுக்கு ஏற்றவாறு அந்த சொர்க்கத்தில் அவரவர்களுக்குரிய இடம் கொடுக்கப்படும். அந்த சொர்க்கத்தின் உன்னதமான 100வது படித்தரத்தில் இருப்பது, அல்லாஹ்வினுடைய அரசுக்கு கீழால் இருக்கிற அந்த சொர்க்கத்தினுடைய பெயர் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். ஏனென்றால் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அங்கே நீங்கள் இருந்தால் சொர்க்கத்தின் அனைத்து மூலையையும் நீங்கள் பார்க்கலாம். அதற்கு மேல்தான் அல்லாஹ்வினுடைய அரிசே இருக்கிறது. அந்த அரிசுக்கு கீழிருந்துதான் நீர் ஊற்று, சொர்க்கத்து நீர் ஊற்று வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரி ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்கிறோம். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், அல்லாஹ்வினுடைய கட்டளையை வாங்கி கொண்டு இந்த மலக்குமார்கள் அதிவேகமாக கண் இமைக்கும் நேரத்திற்குள் இந்த மலக்குமார்கள் நம்மை சந்திக்கிறார்கள். நம்மிடமிருந்து திரும்பவும் கண் இமைக்கும் நேரத்திற்குள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே கொண்டு போய் ஒப்படைக்கிறார்கள். இது எப்படி இந்த வேகம்? மலக்குமார்களுடைய வேகத்தை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். மனிதன் இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறான், மனிதன் செல்வதை காட்டிலும், ராக்கெட்டுகள் செல்வதை காட்டிலும், அதிவேகமான விமானம் செல்வதை காட்டிலும், இனி எத்துணை வேகமாக பறக்கின்ற பறவைகளை காட்டிலும் வேகமாக செல்கிற ஒரு சக்தி உண்டு என்றால் ஒளிக்குத்தான் உண்டு. ஒளி என்கிற அந்த ஒரு சக்திக்கு வேகமாக ஊடுருவி செல்கிற ஒரு பவர் உண்டு. சூரியன் எங்கே இருக்கிறது? லட்சோபலட்ச தொலைவில் இருக்கிறது. அங்கிருந்து பீச்சி அடிக்கக்கூடிய அந்த ஒளி இந்த பூமிக்கு எவ்வளவு வேகத்தில் வந்து சேர்கிறது பார்த்தீர்களா? ஒளிக்கு அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் உண்டு. அந்த ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் மலக்குமார்கள். அப்படி நீங்கள் பார்க்க வேண்டும்.
அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திரும்ப